ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14 தேதி அன்று நீரிழிவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நீரிழிவு தினத்தையொட்டி வயதானவர்களுக்கு வீட்டிலிருந்து மருத்துவம் செய்யும் முறையையும் ஹெல்தி ஏஜிங் கிளினிக் என்ற சிறப்பு மையத்தையும் அறிமுகம் செய்துள்ளனர். இந்த மையத்தில் நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் அதற்கான சிகிச்சை முறை தடுப்பு பராமரிப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். இந்த மையத்தின் சிறப்பம்சம் வயதானவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை சிந்திக்கும் திறன் குறைதல் மற்றும் மறதி, இதற்காக சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் என்பதாகும். மருத்துவர் மோகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நவம்பர் 14 தேதி நீரிழிவு தினத்தை முன்னிட்டு புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளோம். நீரிழிவு நோயினால் கண் குருடாகும், கிட்னி ஃபெயிலியர், மாரடைப்பு வரலாம் போன்றவை பற்றிய அனைவருக்கும் தெரியும். கொரோனா காலத்தில்தான் புரிந்தது நீரிழிவால் என்னென்ன அபாயம் உள்ளது என்று என அவர் கூறினார். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு டெமான்ஷியா என்ற நோய் 60 வயதிலேயே வந்துவிடுகிறது. இந்த நோயினால் பலவீனம் ஆகிறார்கள் முதியவர்கள். டயாபிட்டிசிஸ் வயதானவர்கள் பற்றி எந்தவித முக்கியத்துவமும் உலகில் வழங்கப்படவில்லை. ஹெல்தி ஏஜிங் கிளினிக் மூலம் வயதானவர்கள் உடல் நலத்தில் முக்கியத்துவம் கொடுப்பதும் மறதி இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிவதும் இதன் முக்கியத்துவமாகும். இந்த வருஷம் வந்து, அதாவது நாங்கள் இந்த இதில் ப்ரெசன்டேஷனில் சொன்ன மாதிரி, சாதாரணமாக நீரிழிவு நோயினுடைய சிக்கல்கள்னு சொல்லும்போது கண்ணை பற்றி எல்லாருக்கும் தெரியும், குருடாயிடுவாங்க, அதுமாரி கால் எடுத்துடுவாங்க, அதுமாரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், இருதய நோய் வந்து, ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரலாம், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ புது புது காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு. கோவிட் வரும்போது தான் தெரிஞ்சது கோவிட்னால என்னென்ன ப்ராப்ளம் வருது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு. இப்போ அதுக்கெல்லாம் மேலே வந்து நம்ம இதில் வந்து நம்ம லைஃப் ஸ்பேன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லணும் இல்லையா, அது வந்து கூட்டிகிட்டே போகுது. இண்டிபெண்டன்ஸ் டைமில் 35 தான், 35 எல்லோரும் போயிடுவாங்கன்னு இல்லை, பட் ஆவரேஜ் எடுத்தால் 35 தான் இருந்தது. இப்போ வந்து கூடி கூடி இப்போ 70 ஆகிடுச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து 80 ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகிடும்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதுமாரி இந்த வயதானவங்க முதியோர்களுக்கு வந்து அவங்க ஹெல்த்து வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், அது வந்து கம்மி ஆகிட்டே வரும். ஏன்னா ஏஜிங்னால தான் வயசாகிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வயசாகிடுச்சேப்பான்னு சொல்கிறது கூட சில ஊரில் பார்த்திங்கன்னா, ஈவன் நம்ம ஊரில் கூட சிலவங்கெல்லாம் வந்து 70 அப்புறம்தான் மேரத்தான் ஓட ஆரம்பிப்பாங்க. ஓகே, அண்டு 100 ரன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வயசு மாத்திரம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வயதாகி போச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஹெல்தி ஏஜிங்னு ஒன்று இருக்குது. அதாவது வயசாகலாம் இருந்தால் கூட ஹெல்த் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. அதே டைமில் 60 வந்து ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த ஹெல்தி ஏஜிங் கான்செப்ட்ன்றது ஒரு புது கான்செப்டாக வந்துன்ட்ருக்கு. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் நீரிழிவு நோய் ஸ்பெஷலிஸ்ட் தானே, இதை பற்றி ஏன் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல கேள்வி தான் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு எந்த வியாதி எடுத்தாலும், இன்க்ளூடிங் ஏஜிங் எடுத்தால் கூட, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ரெஸ் ஆகும். மறதி டிமென்ஷியான்னு சொல்லல, ஆல்சைமர்ஸ் சொல்லி அவருக்கு ஞாபகமே இல்லைங்க, அவர் பேரே தெரியல, ஃபேமிலியே யாருன்னு தெரியல, அதான் டிமென்ஷியான்னு சொல்கிறது. அந்த டிமென்ஷியா வர்றது வந்து சாதாரணமாக 80 வரும், 75 வரும்னா அது 65 வந்துடுது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நீரிழிவு நோயே வந்து ஒரு ஆக்சிலரேட்டட் ஏஜிங்னு சொல்லுவோம். ஏஜே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டால் எப்படி இருக்கும், உங்கள் வயசு வந்து 60 70 கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீரிழிவு நோய்க்கு வந்தால். ஆகையினால நீரிழிவு நோயில் வந்து இதுவே இந்த டிமென்ஷியான்றதும் வீக் ஆகிறதும் ஏஜிங்ன்றதும், அப்புறம் ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க, டாக்டர் அஞ்சனாவும் டாக்டர் உத்தரவன் சொன்னாங்க, ஃப்ரெயில்டின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ரெயில்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்னஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப வீக் ஆகிட்டாருன்னு சொல்லுவோம். வீக்னா என்ன, அவரால் ஒரு பொருள் எடுக்க முடியல, நடக்க முடியல, விழுந்துடுறாரு, தடுக்கி விழுந்துடுறாரு, மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுது, ஒரு இது கூட லிஃப்ட் பண்ண முடியல அவரால், இதுதான் வீக்னஸ்ன்னு சொல்கிறது. இன்னொரு விதத்தில் மெடிக்கல் இதில் சொன்னால் ஃப்ரெயில்டின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரெயில்டின்றது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகிடுது. ஆனால் இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடியது. எப்படி தடுக்கக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நீரிழிவு நோய் கட்டுப்பாடில் வைக்கணும். நீரிழிவு நோய் வந்து மற்றவங்க இருக்கிற லெவலில், குளுக்கோஸ் லெவலும், கொலஸ்ட்ரால் லெவலும், இரத்த கொதிப்பும், பிளட் ப்ரெஷர் எல்லாமே வந்து நார்மல் லெவலில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு ஏஜிங் மாதிரி தான் அவங்களுக்கும் வரும்.
இப்போ நீரிழிவு நோய் இல்லைன்னா கூட 95 வயசு 100 வயசு ஆகும்போது ஓல்டாக தான் இருப்பாங்க, அவர் 30 வயசு மாரி இருக்க முடியாது இல்லையா. அது இல்லைன்னா ஏதோ மிரக்கல், அது யூஸ்வலாக எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் ஏஜிங் வரும், எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் பிறந்தால் அதில் ஏஜிங் வரும். ஆனால் அக்சல்ரேட்டட் ஏஜிங் 55 வயசுலேயே 60 வயசுலேயே வயசாகி போச்சுன்னா தட் இஸ் நாட் குட். எல்லாரும் 80 வயசு வரலாம் இருக்கும்போது. ஸோ ஒரு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கிளினிக்கில் ஏஜிங்கை பெட்டி யாரும் இதுவரைலாம் எடுக்கலை. இந்தியாவில் மாத்திரம் உலகத்திலே நான் பிற பேர்கிட்ட போய் எல்லாரும் ஜெர்மனியில் கேட்டேன், ஜப்பானில் கேட்டேன், யூஎஸில் கேட்டேன், யூகேயில் கேட்டேன், ஐயோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணதே இல்லையே, நீங்கள் பண்ண போகிறீங்களா? ஆமாம், நாங்கள் பண்ண போகிறோம், புதுசாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஹெல்த்தி ஏஜிங் கிளினிக், டாக்டர் செந்தில் நான் சொன்ன மாதிரி டிமென்ஷியா கிளினிக்னு சொல்லலை, வெறும் மருதிக்காக மாத்திரம் இது பண்ணலை. கரெக்டான நியூட்ரிஷன், சாப்பாடு கரெக்டாக இருக்கிறது, எக்ஸசைஸ் அவங்களுக்கு கரெக்டாக பண்ணுறது, அவங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்புறம் இது டிபார்ட்மெண்ட்டே இருக்குங்க, எப்படி அவங்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக வைக்கிறது. அப்புறம் மருதி இருக்குதா இல்லையா அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ஓகே, அது யூஸ்வலாக நியூராலஜிஸ்ட்டு போனதான் பண்ணுவாங்க. எல்லா டயபெட்டிக் பேஷன் நியூராலஜிஸ்ட் எப்படி பார்க்க முடியும், 10 கோடி டயபெட்டிக் பேஷன் எல்லாரும் 10 கோடியை வந்து நியூராலஜிஸ்ட் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவங்கள வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தால் முதல்ல என்ன பண்ணணும், ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். 60 வயசுக்கு மேலே ஆச்சா, ஓகே இதில் ப்ரோக்ராமில் என்டர் பண்ணுறீங்களா, நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் செய்யும் பார்த்துட்டு நார்மலாக இருந்தால் ஓகே நீங்கள் போகலாம், ஒன்றுமே இல்லை. மைல்டாக ஏதாவது இருக்குன்னா அதுக்கு வந்து நாங்கள் செய்யலாம். அதுவே வந்து சிவியராக இருந்ததுன்னா உடனே டாக்டர் செந்தில் நான் என்ன கூப்பிட்டு சார் நீங்கள் பார்க்கணும். அதே டைமில் என்ன ஆகிடுது, அந்த மென்டல் ப்ராசஸும் மறதியெல்லாம் கம்மியாகிறது மாதிரி டிப்ரெஷன் வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியலன்னு மன அழுத்தம், கவலை, டிப்ரெஷன், அவங்க அப்படியே அப்செட் ஆயிடுறாங்க. ஓகே, அது வந்து டிப்ரெஷன். டிப்ரெஷன் வந்துன்னா அப்போ சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, டாக்டர் லக்ஷ்மி கூப்பிட்டு நீங்கள் பாருங்கள் மேடம் இவங்க வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்காங்க, கொஞ்சம் நம்ம மருந்து கொடுக்கணுமா இல்லை மருந்து இல்லாமலே ட்ரீட் பண்ணலாமா, அது அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து காம்ப்ரஹென்சிவாக, இப்போ எங்கள் பேர் வந்து ஹாஸ்பிட்டல் பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் மோகன்ஸ் டயபெட்டிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர்னு போட்டிருக்கோம், டயபெட்டிக் சென்டர்னு போடலை. ஏன்னா முதல்லருந்தே 30 வருஷம் முன்னாடி எனக்கு தெரியும் 1 பை 1 இது வந்து ஒவ்வொரு ஆர்கனும் எஃபெக்ட் பண்ணணும். அதனால தான் எல்லா இடத்துலயும் டயபெட்டிக் ஹாஸ்பிடல் சொல்லுவாங்க, டயபெட்டிக் சென்டர்னு சொல்லுவாங்க, நாங்க வந்து டயபெட்டிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர் தான் வச்சிருக்கோம். வயதானவர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பவர்கள் என்றால் அவர்களுக்கு அதற்கேற்ற மருத்துவம் செய்யப்படும். 10 வருடங்கள் கழித்து அனைவரது வீடுகளுக்குமே சென்று மருத்துவம் பார்க்கும் சூழ்நிலை உருவாகும். இந்த திட்டம் தற்போது சென்னைக்கு மட்டும் நடைமுறைப்படுத்தப்படும். இது எந்த அளவு வெற்றி பெறுகிறதோ அதை பொறுத்து உலகம் முழுவதும் பரப்பப்படும். டெமான்சியாவிற்கு இதுவரைக்கும் மருத்துவம் கண்டுபிடிக்கப்படவில்லை, ஆனால் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது இன்னும் உலகம் முழுவதும் பெற இன்னும் நாட்கள் எடுக்கும் என அவர் கூறினார்.